ஒரு சாதாரண கட்டியாக இருந்தால் கூட அது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்ற பயத்திலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை வச்சு அந்த நோயை நம்மளே வர வச்சிடுவோமா, அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஸ்ட்ரெஸ், அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய ஒரு இன்டர் கனெக்டட். அது உளவியல் ரீதியாக எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன், நிச்சயமாக தேர் இஸ் எ கனெக்ஷன், ரெண்டுக்குமான தொடர்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, லிட்ரேச்சர்ஸும் நிறைய இருக்குது. இப்போது ஒரு நபர் தன்னுடைய இது வந்து ஒரு இப்போது தன்னுடைய திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அது நரம்பியல் பாதிப்புகளை உருவாக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோயினுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து குறைச்சிடலாம். அப்படி குறைக்கும்போது புற்றுநோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஸ்டொமக் கேன்சர் வரத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குமான தொடர்பு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருவேளை அதாவது இன்டைஜஷன் காஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர் காரணிகள் இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரிஞ்ச வரைக்கும் மக்கள் தங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்.